தமிழ் மக்களுடைய நலன்கள் இரண்டாம் பட்சம் என யோசிக்கின்றார்கள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியது, இது எங்களுடைய அரசாங்கம், கடந்த அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேனா ரணிலுடைய கூட்டு அரசாங்கம் என்பது எங்களுடைய அரசாங்கம். ஆகவே அவர்களுடைய அரசாங்கத்தில் பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்க முடியும். ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணிகள் விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு ஆன ஒரு தீர்வு, இவை அனைத்தையும் அவர்கள் செய்திருக்க முடியும். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியை விட்டு கவிழ்க்கப்பட்ட பொழுது, மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் பதவியை விட்டு கவிழ்த்து மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கிய பொழுது, மீண்டும் ரணிலை பிரதமராக்கிய பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கின்றது. அவ்வாறு அவர்களை பிரதமராக்க முடியுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய சாதாரணமான பிரச்சனைகள், அரசியல் கைதிகளை விடுவிப்பது, ஒரு மீசாலையில் அங்கிருக்க அங்கு பங்கு சென்ற தமிழர்களை 8-9 தமிழர்களை கொலை செய்து கக்கூசுக்குள் புதைத்த ஆமி சோழியன், அவர் சுப்ரீம் கோர்ட் வரை சென்ற பொழுதும் கூட அவருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது. அவரை ஒரு பொது மன்னிப்பின் ஊடாக ராஜபக்சவால், கோத்தபாய ராஜபக்சவால் விடுவிக்க முடியுமாக இருந்தால், இப்பொழுது 15-20 வருஷமாக வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை ஏன் விடுவிக்க முடியாது? அதற்கேன் காத்திரமான ஒரு பங்களிப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யவில்லை? உங்களை பாதுகாத்தார்கள், மீண்டும் ரணிலை பிரதமராக்கினார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்கத்தை இவ்வளவு பெரிய அளவில் பாதுகாக்க முடியுமாக இருந்தால் எமது இளைஞர்களை ஏன் விடுவிக்க முடியாது என்று கேட்க விரும்புகின்றோம். இப்பொழுது சில கருத்துக்கள் கூறப்படுகின்றது. சில பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பால் அல்ல. அவர்களை ஒன்றில் பிணையில் வந்திருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லையெல் குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் பல பேர் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலையிட்டு யாரையும் விடுவித்ததாக இல்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, சுமந்திரன் போன்ற பொய் சொல்லக்கூடிய சட்டத்தரணிகள் தொடர்ச்சியாக இவ்வாறான பொய்களை பேசி வருகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறான காரணங்களினால்தான் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற ஒரு புதிய அணி தமிழ் மக்களுக்கு தேவைப்பட்டது. இந்த கூட்டணி, இந்த புதிய அணி உருவாவதற்கு மூல காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதன் தலைமைத்துவமும் தான். அவர்கள் சரியான முறையில் செயல்பட்டிருந்தால் இந்த கூட்டணிக்கான எந்த தேவைகளும் வந்திருக்காது. என்ன சொல்ல போனால், இந்த கூட்டணியை உருவாக்கிய அனைவருமே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வந்தவர்கள் தான். திரு விக்னேஸ்வரன் அவர்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கமாக இருக்கலாம், அனந்தி சசிதரனாக இருக்கலாம், எல்லோரும் கூட்டமைப்பில் இருந்தவர்கள் தான். இவர்கள் எல்லோருமே வெளியேறுகிறார் என்றால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு பெரிய, அங்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒரு மாற்று அணியினுடைய முக்கியத்துவம் உணரப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இந்த மாற்று அணியை உருவாக்கி இருக்கிறோம். நீதியரசர் விக்னேஸ்வரன் தலைமையில் இந்த மாற்று அணி என்பது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் அது முன்னெடுத்து செல்லும் என்று நாங்கள் பூரணமாக நம்புகின்றோம். இன்று தேர்தல் பிரச்சாரங்களில் பல புரட்டுகள் சொல்லப்படுகிறது. அவர்கள் அதாவது வரலாற்றில் இல்லாத அளவுக்கான அபிவிருத்திகளை அவர்கள் செய்திருப்பதாக கூறுகிறார்கள். வீதிகள் போடப்பட்டிருக்கின்றன, அல்லது உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆடு மாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது போன்ற பல விஷயங்கள் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சாதித்தவையாக இப்பொழுது சொல்வது இவைதான். கம்பரெலி என்ற திட்டத்தின் கீழ் அரசாங்கம் கொடுத்த பணத்தில் வீதிகள் போடப்பட்டது, அல்லது வாசக சாலைகளுக்கோ விளையாட்டு திடல்களுக்கோ அவர்களால் கொஞ்சம் பணம் ஒதுக்கப்பட்டது. இது முழு இலங்கையிலும் இந்த கம்பரெலி என்ற திட்டம் நடைமுறைக்கு வந்தது, அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. ஆகவே இந்த கம்பரெலி என்ற திட்டம்தான் தங்களது, அதாவது 4.5 வருஷ காலத்தில் தமிழ் மக்களுக்கு அவர்கள் சாதித்த விடயம் என்பது இந்த கம்பரெலி என்ற திட்டம்தான்.
இப்பொழுது அதை வைத்து தான் வாக்கு கேட்கிறார்கள். உங்களுடைய கிராமத்திற்கு நாங்கள் வீதி போட்டிருக்கிறோம், உங்களது கோயிலுக்கு நாங்கள் காசு ஒதுக்கி இருக்கிறோம், அல்லது உங்களது விளையாட்டு கழகத்துக்கு நாங்கள் காசு ஒதுக்கி இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள். ஆனால் கடந்த முறை உங்களிடம் கேட்ட உங்களுக்கு வாக்கு கேட்க வந்த பொழுது சொன்னார்கள், நாங்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்க இருக்கிறோம், இந்த அரசாங்கத்தில் புதிய அரசியல் சாசனம் என்பது உருவாக்கப்படும், இந்த அரசாங்கத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், இந்த அரசாங்கத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களையும் செய்து முடிப்போம் என்று கூறினார்கள். நான் கேட்கின்றேன், ஓ ஏதாவது ஒரு விடயத்தை இந்த அரசாங்கத்தில், உங்களது அரசாங்கத்தில், சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த அரசாங்கத்தில், சம்பந்தன் அவர்கள் ஒரு அந்த அரசாங்கத்தோடு ஒரு பங்காளியாக இருந்த அந்த அரசாங்கத்தில் உங்களால் ஒரு விடயத்தையாவது சாதிக்க முடிந்திருந்தால் தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கள், இன்னென்ன விடயங்களை நாங்கள் சாதித்திருக்கிறோம். நிச்சயமாக இல்லை. இப்பொழுது கம்பரலி என்பதுதான் முன்வைக்கப்படுகிறது. அந்த கம்பரலியில் கூடாகத்தான் அவர்கள் வாக்குகளை சேகரிக்க நிலைமை வந்திருக்கின்றது. ஆனா உண்மையை பாருங்கள், தமிழரசு கட்சி என்பது இப்பொழுது ஒரு சிதறு தேங்காயாகத்தான் இருக்கின்றது. மாவு அன்னைக்கும் சுமந்திரனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, சரவண பவானுக்கும் சுமந்திரனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. நேற்று நடந்த கூட்டத்தில், அவர்களுக்கு உள்ளுக்கு நடந்த கூட்டத்தில் கூட சுமந்திரனை பார்த்து மாவேண்ணை நீங்க இதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்கள் என்று கூறும் அளவுக்கு அவர்களிடம் பிரச்சனை முற்றி போயிருக்கின்றது. ஒரு அங்கத்தவர் மற்ற அங்கத்தின் வேட்பாளருடன் பேசுகின்ற சூழ்நிலை இல்லை. நான்கு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுக்குள் பேசுகின்ற சூழ்நிலை இல்லாமல் ஒருதர் புடுங்கி விழுங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் இவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் கூட்டாக செயற்படுவார்களா என்பது முதலாவது கேள்வி. ஆகவே உங்களுக்குள் கூட்டை நீங்க உருவாக்க முடியாதவர்கள் மீண்டும் ஒரு முறை எங்களை அனுப்புங்கள் என்று கோருவது எதற்காக என்பதை எனக்கு விளங்க வேண்டும். நீங்கள் இணைப்பு, அதாவது உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது, மூன்றில் இரண்டு பெரும்பான்மை, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, கூட்டு அரசாங்கம், உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி, ஏனையோர் எல்லாருக்கும் மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைத்திருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் எதனையும் செய்ய முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை எங்களை அனுப்புங்கள், என்ன செய்ய போவீர்கள்? எங்களது சித்தார்த்தன் ஐயா நான்கரை வருஷ காலம் பாராளுமன்றத்தில் இருந்து ஒரே ஒரு நாள் பேசியிருக்கிறார். இதுக்காகத்தான் நீங்கள் மீண்டும் பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் போக விரும்புகிறீர்களா? நாடாளுமன்றம் போவது எதற்காக? பேசுவதற்காக, எங்களது உரிமைகள் பற்றி பேசுவதற்காக, எங்களது தேவைகளை பற்றி பேசுவதற்காக, எங்களது அபிவிருத்தி பற்றி பேசுவதற்காக, சட்டங்கள் சரியான சட்டங்களா என்பது அதை பற்றி பேசுவதற்காக. நாடாளம் என்பது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு சபை. அதில் நாங்கள் அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கரை வருஷத்தில் ஒரு முறைதான் பேசினார் என்று சொல்லி சொன்னால், பாராளுமன்றம் மாசத்திற்கு ரெண்டு கிழமை கூடுகிறது. பாராளுமன்றம் வருஷத்தில் ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருகிறது. ஏறத்தால ஒரு மாசம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாலு வருஷத்துல நாலு வரவு செலவு திட்டம் வந்து போயிருக்கிறது. ஆனால் உங்களால் ஒரு நாள் தான் பேசுவதாக இருந்தால் ஏன் நீங்கள் நாடாளுமன்றம் போகிறீர்கள்? தயவு செய்து சொல்லுங்கள். அங்கு போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்பதை தவிர தமிழ் மக்களுக்காக நீங்கள் என்ன விடயங்களை சாதித்திருக்கிறீர்கள் என்பதை கூறுங்கள். நான் உண்மையாகவே சித்தார்த்தன் எனக்கு ஒரு மதிப்புக்குரியவர், என்னிடம் வயசுக்கு மூத்தவர். நான் அவரிடம் கேட்கின்றேன், உங்களுக்கு ஒரு நாள் தான் பேசுவதாக இருந்தால் இனிமேல் போய் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களிடம் விட இந்த விஷயங்களை பேச உங்களுக்கு, எனக்கு தெரியாது வயசுக்கு ஏற்ற வருத்தங்களா பிரச்சனைகளா என்னென்னு தெரியாது. ஆனால் நீங்கள் பாராளுமன்றம் போவது நிச்சயமாக பேசுவதற்கு, பேசி எங்களுடைய பிரச்சனைகளை ஏதோ தீர்வுகளுக்கு கொண்டு வருவதற்கு. அது என்ன விஷயமாகவும் இருக்கலாம். பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், ஆளும் தரப்பில் எதிர் யாரும் இல்லாவிட்டாலும் எதிர்த்தரப்பில் ஏதோ பேசுவார். ஆனால் இங்கு அதுவும் இல்லை என்றால் ஏன் போக வேண்டும்? ஆகவே இப்பொழுது உங்களிடம் இவர்கள் எல்லோரும் வந்து வாக்கு கேட்கின்ற பொழுது கம்பரலிய என்ற விஷயத்தை சொல்லி, நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு காசு ஒதுக்கி இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு வருகின்றனர். ஆனால் அது மிக மிக தவறானது. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இன்றைய சூழ்நிலை என்பது சர்வதேச ரீதியாக பல மாற்றங்களை கொண்டு வருகின்றது. இந்த சந்தர்ப்பங்கள்
தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு சரியான முறையில் கையாளப்பட வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய இந்தியா, இந்தியாக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய சர்வதேச கொள்கைகள் அது எவ்வளவு தூரம் ஏனைய நாடுகளை பாதிக்கிறது என்ற விடயங்கள், இதில் தமிழ் மக்களினுடைய தமிழ் மக்கள் இந்த விஷயங்களை எவ்வாறு கையாள்வது, யார் கையாள்வது, அதில் புலமை இருக்கக்கூடியவர்கள், அதில் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறானவர்கள் தான் போக வேண்டும். நான் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்தியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உலகத்தில் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இலங்கை அரசாங்கத்துடன் பேச மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களும் வாக்கு கேட்க வருகிறார்கள். ஆகவே அந்த அப்படி வருவர்கள் கூட அவர்களால் என்ன விஷயங்களை சாதிக்க முடியும்? நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுடைய கூட்டணி என்பது நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பொது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இயன்றவரை அவ்வாறான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம். இன்னும் பல பேருடன், முக்கியமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐயேந்திரகுமார் பொன்னம்பலமுடன் நீண்ட காலம் பேசினோம். ஆனால் அவர் அதற்குள் வர மறுத்துவிட்டார். இன்று அவர் தனித்து நிற்கின்றார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், தனித்து நின்று சாதிக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு இந்த அணி என்பது, இந்த கூட்டணி என்பது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் சகலரும் ஒன்றுபட வேண்டும், சரியான கொள்கையின் கீழ் ஒன்றுபட வேண்டும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. நான் நம்புகின்றேன், இந்த தேர்தல் பல பேருக்கு பல பாடங்களை படிப்பிக்கும். கூட்டுக்களுக்கு வர விரும்பாதவர்களை கூட்டுக்குள் தள்ளும். தமிழ் மக்களுடைய நலன்களை பாதுகாக்காமல் அரசாங்கத்துக்கு ஆலவட்டம் பிடித்தவர்களுக்கு அது பாடத்தை கற்பித்துக் கொடுக்கும். ஆகவே தேர்தலுக்கு பிற்பாடு இதனை புரிந்து கொண்டவர்கள் இந்த அணியில் சேர வேண்டும், சேருவார்கள். அவர்கள் சேராமல் நின்று தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்ய முடியாது. ஆகவே எனது அன்பார்ந்த தமிழ் மக்களே, வடமராட்சி என்பது நிச்சயமாக எல்லோரும் கூறியது போன்று கல்வி அறிவு வீரம் சரிந்த மண். ஆகவே நீங்கள் அனுப்ப போறவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை, தமிழ் மக்களுடைய அபிவிருத்தியை, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை திறம்பட செப்பனிட்டு செய்யக்கூடியவர்களாக, அது தொடர்பான பூரண அறிவு கொண்டவர்களாக, ஏனையோருடன் இந்த விஷயங்களை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்களாக, உலக நாடுகளுடன் இவை பற்றி பேசக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்புவதுதான் எங்களது எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் எல்லோரும் கூறியது போன்று இந்த மீன் கொடி என்பது சாதாரணமான ஒரு கொடி அல்ல, அது பாண்டியனுடைய கொடி என்பது கப்பால், தமிழ் சங்கம் ஆண்ட மதுரையின் கொடி என்பது கப்பால், தமிழ் மக்களுடைய மாற்றத்துக்கான ஒரு கொடி அது, தமிழ் மக்கள் எதிர்கால தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய கொடி அது. ஆகவே அந்த மீன் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பு வாக்குகள் இருக்கின்றன, அந்த விருப்பு வாக்குகளையும் சரியான இலக்கங்களில் நீங்கள் இட்டு எங்களை வாக்களித்து நீங்கள் நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த கோலின்ஸ் விளையாட்டுக் கழக நண்பர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.